அனைவருக்கும் வணக்கம். முன்பு பாஜகவை பார்ப்பனர் கட்சி என்று கூறி ஒதுக்க பார்த்தார்கள். இப்பொழுது பாஜக அபரிமிதமாக வளர்ந்து வருவது கண்டு தலித்துக்களுக்கு எதிரான கட்சி என்று சித்தரிக்க முயல்கிறார்கள். உண்மையில் பாஜக தலித் என்ற வார்த்தைக்குத்தான் எதிரான கட்சி. ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர்கள்தான் பாஜகவில் பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இன்றைய ஜனாதிபதி, பிரதமர் முதல் சாதாரண கவுன்சிலர்கள் வரை பலரும் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர்கள்தான். ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் என்றைக்கும் விரும்புவது இந்து மதத்தில் இருக்கும் ஜாதிய வேறுபாடுகள் மறந்து அனைவரும் இந்துக்களாக இணைய வேண்டும் என்பதுதான். பசு, சிங்கம், நரி கதை போல இங்கே மிஷினரிகளும் ஜிகாதிகளும் நம்மிடையே இருந்த ஜாதிய வேறுபாடுகளை பூதாகாரமாக்கி இன்று வரை மதமாற்றம் செய்து இந்து மதத்தை அழித்து வருகின்றன. அவர்களுக்கு துணையாக இங்கிருக்கும் காங்கிரஸ் முதல் திமுக வரை இந்துக்களை ஜாதிகளாக பிரித்து அரசியல் செய்து வருகின்றன. ஆனால் பாஜக மட்டும்தான் இந்துக்கள் ஜாதிகளாக பிரிந்து கிடப்பது பலவீனம் என்பதை உணர்ந்திருக்கிறது. உண்மையான பாஜக தொண்டன் ஜாதி வேறுபாடுகளை பார்க்க மாட்டான். அவன் இந்துக்கள் அனைவரும் ஒன்றே என்றுதான் பார்ப்பான். ஆனால் காங்கிரஸ், திமுக, விசிக போன்ற கட்சிகளாலேயே இன்று வரை தென் மாவட்டங்களில் தேவர், நாடர், தேவேந்திரர் என்றும், வட மாவட்டங்களில் வன்னியர், பறையர் என்றும், கொங்கு மண்டலத்தில் கவுண்டர், சக்கிலியர் என்றும் இன்று வரை ஜாதி ஊதி வளர்க்கப்படுகிறது. ஆனால் இவர்களில் ஒருவனாவது பாஜகவில் இருந்து பார்த்தால் பிறகு ஜாதி பற்றி பேச மாட்டான். ஏனென்றால் பாஜகவின் அடிப்படை நோக்கமே இந்துக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதே. இப்பொழுது உங்கள் மனசாட்சியை தொட்டு கூறுங்கள். யார் உண்மையில் ஜாதியை பொருட்படுத்தாமல் சக மனிதர்களை நேசிப்பவர்கள் என்று? ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்த் திடீரென்று முளைத்தவர் அல்ல. அவரது ஆரம்ப காலங்களில் இருந்தே ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து பல உயரிய பதவிகளை அனுபவித்த பின்புதான் இந்திய தேசத்தின் முதற் குடிமகன் என்ற நிலைக்கு வந்தார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக 131 எம்பிக்கள் தலித்துக்கள். தலித்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்கிறது என கூக்குரல் இடும் உத்தரப்பிரதேசத்தில் 126 எம்எல்ஏக்கள் தலித்துக்கள். அவ்வளவு ஏன்? சமூக நீதி காத்த பெரியாரின் வழிவந்த திமுகவில் கூட இன்றைக்கு ஒரு தலித் தலைவராக முடியாது. ஆனால் தமிழகத்தில் முந்தைய பாஜகவின் தலைவர் ஒரு தலித், அதிலும் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர். குறைந்த வயதில் ஒரு தேசிய கட்சியின் மாநில பொறுப்புக்கு அவர் வந்தார் என்றால் இதற்கு முன்பு அவர் எந்தெந்த பதவிகளில் இருந்திருப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். அதுதான் பாஜக. ஆனால் பாஜக ஒரு தலித்துகளுக்கு எதிரான கட்சி என்று பரம்பரையாக ஒரு குடும்பத்திற்கு பின்புறத்தை கழுவி விடுபவன் பேசுகிறான். பாஜகவால் மட்டுமே இங்கே ஜாதி வேறுபாடுகளை களைய முடியும் என்பதே உண்மை. நன்றி.